இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்க. போதும் பாக்கியம், கடைசி நாள், கடைசி சாப்பாடு இன்னைக்கு உன் கையால் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப திருப்தியாக இருக்கு பாக்கியம். இப்போ என்ன மணி? ஒரு 9:30 இருக்கும். இன்னும் 2.5 மணி நேரத்தில் என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் பாக்கியம். முதல்ல உன் வாயை கழுவியா. ஆ சரி. நீ சொன்ன மாதிரியே கழுவிட்டோம் பாக்கியம். நீ முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்துன்னு சொன்ன பாக்கியம். இன்னும் எவ்வளோ நேரம் நான் இந்த வீட்டில் இந்த மாதிரி உட்காந்து பேச போகிறேன்? ஒரு 2.5 மணி நேரம் தானே பேச போகிறேன், அது கொஞ்சம் பொறுத்துக்கோ பாக்கியம். ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்க, பாக்கியம் நீயும் வா. இப்போ எதுக்கு எல்லாரும் இங்கே கூப்பிடுற? சொல்கிறேன். என்னப்பா, ஏதாவது சொற்பொழிவு ஆற்ற போறீங்களா? ஆமாம், கடைசி சொற்பொழிவு ஆற்ற போகிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாக உக்காந்து நான் சொல்ல போகிறத கேளுங்க. உக்காருங்க, உக்காருப்பா, உக்காரு பாக்கியம். ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப நல்லவங்க, நான் சொன்னதை அப்படியே கேட்குறீங்க. பாக்கியம், ஓ மனசை தேத்திக்க. என்னோட இழப்ப உன்னால் தாங்க முடியாதுதான். இருந்தாலும் வேற வழி இல்லை, விதி ரொம்ப வலியது. பாக்கியம், இத்தனை நாள் இந்த குடும்பத்து பாரத்தை சுமக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருந்தேன். இனிமே நீ தனியாக தான் இந்த பாரத்தை சுமக்கணும். நான் போனதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீ அந்த பூவையும் பொட்டியும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா நீ பிறந்ததுலேருந்தே அதை வச்சுக்கிட்டு இருக்க. நான் இடையில வந்தவன், இடையில போக போகிறேன். அதனால் அந்த பூவும் பொட்டியும் எடுக்க வேணாம் பாக்கியம். கலங்கக்கூடாது பாக்கியம், மரணங்கிறது இயற்கை, அந்த இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்டேஷன் வந்துருச்சு, அடுத்து உனக்கும் ஸ்டேஷன் வரும். அதுக்கு நீ கவலைப்படாத, அங்கே சொர்க்கத்தில் உனக்காக நான் இடம் போட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். இன்று நான், நாளை நீ. செல்வம், நீ தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை. நான் இந்த குடும்பத்துக்கு பெருசாக காசு பணம் ஒன்றும் சேர்த்து வைக்கலையே தவிர, இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் சரியாக தான் செஞ்சுருக்கேன். நான் போனதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை நீ தான் கண்கலங்காமல் காப்பாற்றணும். என்ன, உங்கள் அம்மா படபடன்னு பேசுவா, ஆனால் அவள் மனசில் ஒன்றும் இல்லை, ரொம்ப வெகுளியவ. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உனக்கு கல்யாணம் பண்ணி கண்குளிர பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் உன் தம்பி தங்கச்சிக்கு நீ தான் என்னோட ஸ்தானத்தில் பொறுப்பாக இருந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நீ வந்து பாரமாக நினச்ச. என்னது, ஒரு மாதிரியாக இழுக்குது, தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இழுக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது இதான் நான். பாசு, நீ நீ இன்னும் சின்ன பையன் இல்லை. ஆமாப்பா, நான் வளர்ந்துட்டேன், அது இப்போதான் உங்க கண்ணுக்கு தெரியுதுல்ல. பாசு, நான் கடைசியா சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. அப்பா, எனக்கு தூக்கம் வருது, போப்பா. தூக்கங்கிறதே மரணத்தோட ஒத்திகை தான்ப்பா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிரந்தரமா தூங்க போறேன். ஒரு சாதாரண தூக்கத்தை பெருசா நினைக்கிறிய வாசு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பேசுங்கப்பா பேசுங்கப்பான்னு அழுவேன், ஆனால் அப்போ என்னால் பேசவே முடியாதப்பா. அதனால இப்போ நான் பேசுறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கு. சரி சொல்லுங்க வாசு.
நீ இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு ரோட் சைடு ரோமியோ மாதிரி சுற்றுறதெல்லாம் விட்டுருப்பா, நல்லா இல்லை. உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டு நல்லா கௌரவமாக இரு. உங்கள் அண்ணன் செல்வத்துக்கு ஒத்தாசையாக இரு. குடும்பத்தில் எல்லாரையும் பொறுப்பாக நீயும் பார்த்துக்கணும். அம்மா ராணி, இந்த குடும்பத்திலேயே அதிகமாக இந்த அப்பா மேலே பாசம் உள்ளவே நீ ஒருத்தி தான்மா. அப்பா போயிட்டேனே நான் அவசரப்பட்டு நீ எதுவும் தப்பான ஒரு முடிவை தேடிக்காதம்மா. நீ நல்லா படித்து உத்தியோகத்துக்கு போய் இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் இந்த அப்பாவோட பேரையும் காப்பாற்றணும்மா. என் நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கடவுள் சிக்னல் காட்டுறான். டே வாசு, எங்கடா எந்திரிச்சிட்ட? உட்கார்றா. என் உயிர் போகிற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் என் பக்கத்தில் இருக்கணும்னு தானே உங்களெல்லாம் உட்கார வச்சுருக்கேன். உட்காரு. அப்பா, நான் தூங்க போலப்பா. நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தொண்டை வறண்டு போயிருக்கோம், அதனால தான் இரும்புறீங்க. நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். வாசு, நீ என்ன தான் என்கிட்ட இட உடம்பா பேசினாலும் இந்த அப்பா மேலே பாசம் இருக்குன்னு நிரூபிச்சிட்டடா நீ. அம்மா அர்ச்சனா, என் குடும்பத்து குலவளுக்கு இந்த மாமா போயிட்டேன்னு நினச்சி வருத்தப்படாதம்மா. நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். உன் வயிற்றில் வந்து பிள்ளையா பிறந்து இந்த வீட்டிலையே தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். ஆமாம். அப்புறம் உங்கள் அத்தை திட்டினா அதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படாதம்மா. அத்தைன்னு நினச்சா மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அம்மான்னு நினச்சிக்கோ, வருத்தமே இருக்காது. இந்தாங்க பத்தண்ணி, நல்லா குடிங்க. வாசு, தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைய மகன்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் உயிர் தண்ணி கொடுத்து அதை நிரூபிச்சிட்டியப்பா. என்னதான் பொறுப்புங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிட்டாலும் மரணங்கிறத கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத விஷயந்தான் இல்லை. ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன். ஆனால் அதுக்காக நீங்கள் யாரும் அழக்கூடாது, தெரியுமா? அழவே கூடாது. என்னப்பா, எங்களை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? வருஷம் இந்த குடும்பத்துல உங்களோட எல்லாம் சேர்ந்து மனசு திருப்தியா வாழ்ந்துட்டு பரப்பாரு. ஆனந்த கண்ணீர்ப்பா, ஆனந்த கண்ணீர். நான் சொன்ன மாதிரி நான் எங்கேயும் போக மாட்டேன். என் மருமக அர்ச்சனா வயிற்றுலாம் வந்து பிள்ளையா போறப்ப ஏமா. எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. என்னப்பா, என்ன தெரியுது? என் உயிர் போறது என் கண்ணுக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கடா என் உயிர். அம்மா, 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 பாட்டி, எனக்கு கமர் கட்டு வாங்கி கொடுத்த பாட்டி எல்லாரும் வந்துட்டாங்களே, என்னை கூட்டிட்டு போக வந்துட்டாங்களே. ஏமா வந்துட்டாரு என்ன கூட்டு போறதுக்கு? அம்மாமா, அம்மாமா, அதே செத்து போகும்போது கட்டி இருந்து புடவையோட வந்திருக்கேன் அம்மாமா. எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஐயோ ஐயோ, ஏமா வந்துட்டா, வந்துட்டா, என்ன கொண்டு போய் ஏமா வந்துட்டாரு. அப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாதுப்பா, தைரியமா இருக்கு, நாங்களா இருக்கோம்ல. ஐயோ, உன் சத்தம் கேக்குது, எங்க இருக்க என்னன்னு தெரியல. பயப்படாதீங்கப்பா, நாங்களா இருக்கோம்ல. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. என்ன ஏன், என்ன ஆச்சு? பாக்கியா, எங்க இருக்க எனக்கு ஒண்ணு தெரியலையே. ஐயோ, என்னையா
செத்து போயிட்டனே. இந்திரலோகத்தில் எப்பயா சந்திரலோகத்தில் இருப்பியா? இந்திரலோகமா இந்திரலோகமா சொர்க்கலோகத்தில் தான் இருப்பேன் நீ. சொர்க்கம் நம்ம வீடு மாதிரியே இருக்குது. அது ஓட்ட ஓடு ஓட்ட ஃபேனு. ஐயோ பாக்யம் மாதிரி இருக்குது. பாக்யம் 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 நீ கூட வந்துட்டியா? ஐயோ செல்வம் நீ ஏண்டா வந்த? உன்னை ஏண்டா கூட்டிட்டு வந்தாங்க? வாசு அர்ச்சனா ராணி ஐயோ மொத்த குடும்பமும் சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க. டேய்யம்மா என்னடா இது அநியாயமா இருக்குது? ஏதோ பாக்யத்தை மட்டும் கூட்டு வந்த, கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். நீங்க வாழ வேண்டிய குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்துட்டீங்க. டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. டே உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா. என்ன பாக்யா நீ சொர்க்கலோகத்துக்கு வந்து கூட என்ன இப்படி நொங்குன்னு கூட்டுற? நீ சாவும் இல்ல, இது சொர்க்கமும் இல்ல. நல்லா பாரு, இது நம்ம வீடுதான். ஆமா நான் சாகலனா அப்ப நான் ராத்திரி செத்து என் ஆத்மா வெளியில அப்படியே போற மாதிரி கண்ணால பார்த்தனே, அது எப்படி? நேத்து நைட் எங்களெல்லாம் தூங்க விடாம எப்படி டார்ச்சர் பண்ணீங்க? அதுக்கு நான் தான் தண்ணியில தூக்க மாத்திர கலந்து உங்களை தூங்க வச்சிட்டேன். தூக்க மாத்திர கலந்து கொடுத்தியா? ஏன் வாசு? ஏன்டா டே பெத்த அப்பனுக்கே தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்குறியே, நீ எல்லாம் ஒரு மவனாடா? மகனா இருந்ததுனாலதான் ஒரு மாத்திரை மட்டும் தண்ணியில போட்டு கலந்து கொடுத்தேன். நான் மட்டும் பாவியா இருந்தா 40 மாத்திரை போட்டு உங்க கதையை முடிச்சிருப்பேன். ஐயோ ஏதோ அம்மாவோட பூவும் போட்டு நிலைச்சிருக்கணும் தான் விட்டேன். சும்மா வாசு அப்பா, நான் தான் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நீ ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லப்பா. இந்த ஜோசியக்காரன் சொல்றதுலாம் உண்மை இல்லப்பா. இப்ப பாருங்க, 23 இருக்கும் உங்களுக்கு கண்டம் சொன்னாங்க, இன்னைக்கு தேதி 24. உங்களுக்கு எதுவுமே அவ்வளோ இல்லை, நல்லா தானே இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு பயம் எல்லாம் போயிருச்சா? வந்து நான் பயந்துருக்க மாட்டேன் செல்வம், ஆனா அந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரியே 23 முன்னாடியே காலில் நாய் கடிச்சிச்சு, அப்புறம் தலையில் கட்டிங் பிளேயர் விழுந்துச்சு. இதெல்லாம் பார்த்து உங்கள் அம்மா வேற ஏதோ சொல்லி பயமுறுத்தினா, அதனால நானும் வேற கொஞ்சம் அப்செட் ஆகி பயந்துட்டேன். இந்த 6 உள்ளவன் பயப்படலாம் செல்வம், 7 உள்ளவன் பயந்தது இருக்கு பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு, அது மன்னிக்கவே முடியாது. இருந்தாலும் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் டோட்டலா உங்க எல்லாருக்கும் சாரி 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 சாரி. போய் குளிச்சு வந்து டிஃபன் சாப்பிடு வா. போ சாப்பாடா? எனக்கா? நோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிக்காம இந்த பூங்காவனை வாயில பச்சை தண்ணி கூட படாது. வழி விடு, குடும்ப விளக்கே கொஞ்சம் வழி விடுமா? இல்லையா, எங்கயா போற? சீரும் சிங்கத்தை தடுக்காத பாக்கியம். 7 படிச்ச என்னையே அந்த ஜோசியக்கார முட்டாள் ஆகிட்டான். அவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். Let's go.
சர்வசக்தி ஜெய துர்கா. அக்கா என்னக்கா கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாக்கா, நீங்க வழக்கம் இந்த கோயிலுக்கு தான் வருவீங்களா? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாம இந்த கோயிலுக்கு வருவனே. அது தெரிஞ்சுதானே நான் வந்திருக்கேன். அக்கா நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க, நான் அப்படி உட்காந்துருக்கேன். சரி. ஆமா, நீங்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு வருவீங்களா? ஆமாமா, தவறாம வந்துருவேன். ஒரு வெள்ளிக்கிழமை கூட நான் உங்களை பார்த்தது இல்லையே. அதானே, அது ஒன்னும் இல்லக்கா, நான் சீக்கிரமா வந்து போயிடுவேன். இன்னைக்கு ஒரு இடம் விஷயமா ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேனா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா லேட் ஆனது கூட நல்லதுக்குதான், உங்களை பார்க்க முடிஞ்சது இல்ல. என்னக்கா சொல்றீங்க, நில விஷயமா? ஆமாக்கா, அது ஒன்னும் இல்லக்கா, புதுசா ஒரு இடம் வாங்கினேன், அதுக்கு இன்னைக்குதான் கிரையும். ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நேரா சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். புதுசா நிலம் வாங்கிருக்கீங்களா? எங்க? ஆமாக்கா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பள்ளிக்காரனுக்கு அந்த பக்கம் ஒரு இடம் ஒண்ணு வாங்கி போட்டேன். அது இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு போச்சு. அந்த நிலத்தை வித்துட்டு கையில கொஞ்சம் நகை இருந்தது, அதை கொண்டு போய் அடமானம் வச்சு புதுசா போரூர்ல இடம் வாங்கியிருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல கூட கவிதான ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் இப்படித்தான் அங்கங்க போறட்டே நிலம் வாங்க போறேனா. இப்ப நீங்க என்னடானா நகையெல்லாம் அடமானம் வச்சு நிலம் வாங்கினேன்றீங்க. இப்ப என்ன அப்படி அவசியம் நிலத்துல இவ்வளவு பணத்தை கொண்டு போய் போடுறதுக்கு? என்னக்கா நீங்க நிலம் மேட்டர் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இந்த உலகத்துல மக்கள் தொகை மட்டும்தான் பெருகிட்டு இருக்கு, இடம் அப்படியேதான் இருக்கும், அது வளராது. மனுஷனால உருவாக்க முடியாதது நிலம் ஒண்ணுதான். மண்ணுல போடுற விதை மட்டும் இல்லக்கா, பணம் கூட விளையும். இப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பள்ளிக்கரண இடம் 8 லட்சம் ரூபாய்க்கு போச்சு. அது 2 வருஷத்துல 4 மடங்கு விலை அதிகமாயிடுச்சு. போரூர்ல நான் வாங்கியிருக்கிற இடம் 15 லட்சம் ரூபாய், ஆனா 1 வருஷத்துல 30 லட்சம் ரூபாவா மாறிடும். இப்ப நிலத்துல போடுற பணம் நாளுக்கு நாள் ரெட்டி பாயிட்டே இருக்கும்க்கா. இதே மாதிரிதான்க்கா கவிதாவும் சொன்னா. ஏதோ அவ வாங்க போற நிலத்துக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் நிலம் இருக்கும், அதை என்ன வாங்கிக்கன்னு சொல்றா. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலிக்கா, பணத்தை நகை நட்டுல போடாம நிலத்துல போடலாம்னு நினைச்சிருக்கா பாருங்க. இப்ப எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிலத்தை தாங்க வாங்கி போடுறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கும் நிலம் வாங்கி போடணும்னு ஆசையாத்தான் இருக்கு. பேருங்கைய வச்சுட்டு முழம் போட முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க, உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. அட போங்கக்கா, நானே குடும்பத்தை நடத்துறதுக்கு 5-க்கும் 10-க்கும் அக்கம் பக்கத்துல கைய நீட்டிட்டு இருக்கேன், ஒரு வழியும் இல்லையே, நான் என்ன பண்றது? என்னக்கா இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க? நானு அது உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, கவிதா, கவிதா அதெல்லாம் ரொக்கமா பணத்தை வச்சுக்கிட்டா இடத்த வாங்குறோம். ஏதோ அங்க இங்கன்னு புரட்டி கையில இருக்கிற நகை நெட்டெல்லாம் வச்சுதான் இடத்த வாங்குறோம். நீங்களும் அந்த மாதிரி வாங்க வேண்டியதானே, நகைய கழுத்துலயும் பீரோலையும் பூட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? என்னது, என் பொண்ணோடதும் சேர்த்தா 7-8 பவுன் நகை கூட தேராது. இதை வச்சுக்கிட்ட நான் என்னத்த நிலம் வாங்குறது? என்னக்கா சொல்றீங்க, உங்க வீட்டுல நீங்களும் உங்க பொண்ணு மட்டுமா இருக்கீங்க? அர்ச்சனா இல்ல, அவ கல்யாணத்துக்கு 45 சவரன் போட்டுட்டு வந்தாளே, அதை வச்சு வாங்குங்க.